அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் பிரியா. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, கமர்கட்டு எப்படி செய்யறோம் சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய வில்லேஜ் பிரியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுநர் கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் ரெண்டே பொருள் தான். பார்த்தீங்கன்னா வெல்லமும் தேங்காய் துருவலும் தான் தேவை. ஒரு கப் தேங்காய் துருவல் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1.5 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். 1 கப் தண்ணி. வாங்க இதை எப்படி செய்கிறோன்னு சொல்லி பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணி கடாயை வச்சுக்கிட்டு கடாயை சூடானது 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு கப் தண்ணி சூடானதும் நம்ம 1.5 கப் வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம். இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சி வரட்டும். எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் செம்ம மழை, அதனால் பவர் கட் ஆகிடுச்சு. அதான் வீடியோ வந்து கிளியர் இல்லாமல் இருக்குது, கிளியராக இல்லாமல் இருக்குது. இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே திக்காக வந்துருச்சு பாருங்கள் வெள்ளம். இப்போ நம்ம இதுக்கு பக்குவம் எப்படி பார்க்குறதுனா, 1 கப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க. அந்த தண்ணிக்குள்ளே கொஞ்சமாக இந்த இதை சேர்த்துட்டு அதை நல்லா கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு தெரியும், அதை உருட்டை வந்துச்சுன்னா நல்லா அது வந்து கரெக்டான பக்குவம்னு அர்த்தம். நம்ம அந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் துருவில் சேர்த்தா கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி உருட்டை வருது இல்லையா, இது வந்து கரெக்டான பக்குவம். இப்போ வந்து தேங்காய் துருவல் நம்ம சேர்த்துக்கலாம். தேங்காய் துருவல் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெயில் தேங்காய் துருவலை வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இருக்கலாம். பாருங்கள் நல்லா நுர தழும்பி நல்லா பொங்கிட்டுருக்கு. நல்லா நம்ம இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம். கலர் நல்லா சேஞ்ச் ஆகி வந்துடும். பாருங்கள் கலர் நல்லாவே சேஞ்ச் ஆயிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், ஆனால் அது கொஞ்சம் கிளியராக இல்லாமல் இருக்குது வீடியோ. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிக்கலாம். 1-2 நிமிஷம் ஆறட்டும். இப்போ நம்ம இன்னொரு பாத்திரத்தில் லைட்டாக எண்ணெய் தடவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும்போதே நம்ம வந்து இதை கொஞ்சம் போல் எடுத்து நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். கையில் வந்து தண்ணி தொட்டுக்கிட்டு உருட்டுங்க, கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். கையிலெல்லாம் நல்லா ஒட்டாமல் வருது பாருங்கள். இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையுமே வந்து உருட்டி எடுத்துக்கலாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இதோட டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி கை பொறுக்கிற சூட்டில் நம்ம எடுத்து உருட்டும்போது ஈஸியாக இருக்கும். நம்ம ரொம்ப நேரம் ஆற வச்சிட்டோம்னா அப்புறம் அது நல்லா இறுகிடும், நம்மளால் உருட்ட முடியாது. அப்புறம் இறுகிருச்சுனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. லைட்டாக வந்து நம்ம அடுப்பில் மறுபடியும் கொஞ்சம் சூடு பண்ணோம்னாக்கா அது இலகிடும். அதுக்கப்புறம் நம்ம உருட்டிக்கலாம். பாருங்கள் நமக்கு இப்போ சூப்பராக கமர்கட்டு, அதாவது கல்கோனான்னு சொல்லுவோம் இல்லையா, அது ரெடி ஆகிட்டுருக்கு பாருங்கள்.
அவ்வளோதாங்க. நமக்கு ரெடி ஆயிடுச்சு, நல்லா ஹெல்த்தியான கமர் கட் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்மளுடைய வில்லேஜ் பிரியா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம்.